ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கில புத்தாண்டு நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படின் தான் உங்களோட நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போங்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு வருடம் முழுதும் மிகவும் சிறப்பானதாக அமைய நம்ம எந்த மாதிரி காரியங்களை செய்யலாம் அப்படின் தான் உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், முதன்மையாக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி முயற்சி பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஈடுபாட்டுடனும் நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை செஞ்சிட்ருப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்ம நினைக்கிற இந்த காரியம் வந்து தவறுதலாக முடிஞ்சிருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ஏன்னா, வருடத்துடைய முதல் நாள் நாம் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் கவனம் சிதறாமல் மிகவும் கவனத்துடன் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வருடம் முழுதுமே ரொம்ப சிறப்பானதாக அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்துல எனக்கு நடந்த சின்ன ஒரு அனுபவத்தை தான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, திருமணமாகி முதல் திருமண நாள் வந்து நான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கல. காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டேன். அப்போ வந்து என்னோடய பெரிய மகன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வயிற்றில் வந்து இருந்தார். அப்போ நான் மாசமாக இருந்தேன், டெலிவரி டைம் நெருங்கி போச்சு. கரெக்டாக என்னோடய திருமண நாளுக்கும் என்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் தான் வித்தியாசமாக இருந்தது. அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் திருமண நாள் அன்னைக்கு என்னை நல்லா தூங்க விட்டுட்டாங்க. எனக்கும் தெரியல, அப்போ மாசமாக இருந்ததுனால நிற மாதம் எப்போ வேணால் குழந்தை பிறக்கும் அந்த இதுவில் தான் நான் இருந்தேன். அன்னைக்கு வந்து லேட்டாக எந்திரிச்சு நாங்கள் போய் கோயிலை சுவாமியை கும்பிடலாம் அப்படின்னும் பொழுது டைமும் முடிஞ்சு போச்சு. நான் போகும்போதே மணி வந்து ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லா கோயிலுமே மூடி இருந்தது. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ வரைக்குமே என்னோடய திருமண நாளை என்னால் செலப்ரேஷனே பண்ண முடியல. ஏதாவது ஒரு தடங்கள் சிக்கல் பிரச்சனைன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி பார்த்திங்கன்னா 15 வருடங்கள் ஆகுது. நான் வந்து என்னோடய திருமண நாளை கொண்டாடினதே கிடையாது. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தையும் முதல் முதலாக செய்யும் பொழுது நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் எப்போவுமே நமக்கு கரெக்டாக நடக்கும். அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வருடத்தின் முதல் நாளை எப்படி துவங்கினா நமக்கு வாழ்க்கை இனிமையாக அமையும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எப்பவுமே புத்தாண்டு அப்படின்னும் பொழுது எல்லாருமே கும்பலாக கூடி ரொம்ப சந்தோஷமாக தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு மற்றவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் கொண்டாடுவோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துலேயும் சுச்சுவேஷன்லேயும் நம்ம இப்போ அதை செய்ய முடியாது. வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி வந்து புத்தாண்டை நல்ல நிறைவாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே இறைவனுடைய படத்தை நம்ம பார்த்துட்டு இயற்கையான சூழ்நிலையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் நம்மளுடைய குழந்தைகளை வந்து பார்த்துட்டு நம்மளுடைய நாளை நம்ம துவங்கலாம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து தீபம் ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு புகைப்படத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த படத்தையும் பார்த்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர், வாசனை மலர்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு மற்றும் 10 சொட்டு பால், இது எல்லாமே கலந்துக்கங்க. பின்னாடி வந்து இதை குளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுடுங்க. அதன் பிறகு கடைசியாக இதை தலையில் ஒரு கடைசியாக ஊற்றிட்டு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிட்டு அதன் பின்னாடி நீங்கள் உங்களை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நேராக சமையக்கட்டுக்கு போயிடுங்க. அங்கே வந்து ஒரு சொட்டு தேன் இல்லைனா சின்ன துண்டு வெல்லம் சர்க்கரை ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இறைவனுடைய அதாவது உங்கள் பூஜை அறைக்குள்ளே போயிட்டு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை மனசார வேண்டிட்டு உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருப்பாங்க, உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு வந்து இனிப்பு செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு சபதம் ஏதாவது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அந்த வருஷம் நம்ம இதை செய்யக்கூடாது, கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ ரொம்ப அதிகமாக கோவப்படுறவங்களாம் சிலர் இருப்பாங்க, இனிமே முக்கியமான விஷயங்கள் தேவை அப்படின்னும் பொழுது நான் கோவப்படுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சபதம் எடுத்துட்டு அந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்யலாம். ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ந்து 15-20 நாளுக்கு மேலே செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் பழக்கத்துக்கு வந்துடும், அதுக்கப்புறம் அதை உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு ஒரு மாதம் அந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது, அதுவே உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த சாக்கும் சொல்லாமல் தட்டி கழிக்காமல் செய்ய பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அடுத்த வருடம் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெற்றுக்கொள்வது உங்கள் பிரியமான கலைவாணி. நன்றி, வணக்கம்.